கட்சியின் தலைவர் தோல் திருமாவளவன் அவர்கள் பேசின வீடியோ நீங்கள் எல்லாரும் பார்த்துருப்பீங்க. அந்த வீடியோவில் அவர் பேசின விதம் மிக கண்டிக்கிற அளவுக்கு இருக்குது. ஏன்னா அவர் பேசுகிற விதம் பெண்கள் வந்து எந்த அளவுக்கு கேவலப்படுத்தி இழிவாகப்படுத்தி பேச முடியும் அந்த அளவுக்கு அவர் பேசியிருக்கிறாரு. இது ஒரு மதம் சம்மந்தப்பட்ட விஷயம் கிடையாது. ஒரு பெண் குறித்து பேசும்போது நீங்கள் பயன்படுத்த வார்த்தைகள் எப்படி இருக்கணும், அதுவும் ஒரு கட்சியின் தலைவராக நீங்கள் இருக்கும்போது. ரோட்டில் யாராவது அப்படி பேசிட்டு போனாக்கா அவங்க தெரியாமல் பேசுகிறாங்கன்னு நம்ம சொல்லிட்டு போயிடலாம். ஆனால் ஒரு கட்சியின் தலைவராக இருக்கும்போது அவ்வளோ தைரியமாக நீங்கள் ஒரு வீடியோவில் அப்படி பேசும்போது நிச்சயமாக தட் இஸ் நாட் அக்செப்டபிள். நீங்கள் ஒரு பெண்ணுக்கு என்ன மரியாதை கொடுக்குறீங்க? நீங்கள் ஒரு மதம் பேஸ் பண்ணி ஒரு பெண் இவ்வளோ கேவலமாக பேசும்போது நீங்கள் அந்த மதத்தை சார்ந்து நீங்கள் வந்து கேவலப்படுத்தலை, ஆனால் ஒரு பெண்ணை நீங்கள் கேவலப்படுத்துகிறீங்க. இந்த சமுதாயத்தில் இருக்கிற அத்தனை பெண் நீங்கள் அவ்வளோ கேவலமாக பேசும்போது நிச்சயமாக நீங்கள் ஒரு மன்னிப்பு கொடுக்கணும். ஒரு பெண்ணுக்கிட்ட வேறு யார்கிட்டையும் இல்லை, உங்கள் வீட்டில் இருக்கிற பெண்களுக்கு நீங்கள் மன்னிப்பு கொடுக்கணும். ஏன்னா நீங்கள் பேசும்போது அந்த வீட்டில் இருக்கிற பெண்கள் குறித்து மட்டும் இல்லை, எல்லார் பற்றியும் நீங்கள் பேசியிருக்கீங்க. ஸோ இது மெயினாக வந்து பேசின விஷயம் இதுதான். ஏன்னா அவர் அப்படி பேசும்போது அவங்க கூட்டணியில் இருக்கிறவங்க திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கட்டும் அல்லது காங்கிரஸ் இருக்கட்டும் ஒரு பதில் கொடுத்துருக்குறாங்களா? அவர் பேசினது தவறு நான் சொல்லியிருக்கிறாங்களா? ஏன் வேறு கட்சி இருக்கும்போது பாஜகலேருந்து ஒருத்தர் பேசினாக்கா எல்லாருக்கும் வந்து ஒரு கொடை ஒரு கையில் வந்து ஒரு ஏதோ ஒரு கவசம் தூக்கிட்டு போயிடுறாங்க, இப்படி தவறாக பேசியிருக்கிறாங்கண்ணா. உங்கள் கட்சியில் கூட்டணியில் இருக்கிற ஒருத்தர் ஒரு தலைவர், உங்கள் கூட்டணி கட்சியின் தலைவர் இப்படி பேசியிருக்கிறாரு, இதுக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாகவும் காங்கிரஸ் சார்பாகவும் நீங்கள் என்ன பதில் கொடுக்க போகிறீங்க? ஏன்னா கூட்டணியில் இருக்கும்போது நீங்கள் கண்டிப்பாக பதில் கொடுக்கணும், உங்களை நம்பி தான் அவங்க இருக்காங்க. காங்கிரஸ்லேருந்து வெளியே வரும்போதும் வெறும் நடிகையாக சொன்னாங்க, வெறும் நடிகையாக அதை பார்த்தோன்னா சொன்னாங்க மாநில தலைவர், காங்கிரஸ் மாநில தலைவர். இப்போ உங்கள் கூட்டணியில் இருக்கிறவங்க பற்றி எல்லா பெண்கள் வந்து விபச்சாரிங்கன்னு சொல்லும்போது நீங்கள் ஏன் ஒரு கண்டனம் தெரிய வைக்கல? கண்டனம் தெரிய வைங்க, இல்லை எல்லாருடைய மனநிலை எப்படி தானா? பெண்கள் வந்து இழிவாக பேசுகிறதும் கேவலமாக பேசுகிறதும் விபச்சாரிங்கன்னு சொல்கிறது ஒரு கேரக்டர் அசாசினேஷன் பண்ணுறது மட்டும்தான் உங்களுடைய கொள்கை இருக்கா? உங்கள் கூட்டணி கட்சியில் இருக்கிறவங்க பற்றி உங்களால் வந்து பேசுறதுக்கு தைரியம் இல்லைனா நீங்கள் மக்களுக்கு என்ன தான் நல்லது செய்ய போகிறீங்க? எப்படி மக்கள்கிட்ட போய் நீங்கள் ஓட்டு கேட்க போகிறீங்க? பெண்கள் உங்களுக்கு நீங்கள் இப்படி பேசினதுனால ஒரு நீங்கள் வந்து அவங்கள வந்து பேசுனதுனால நீங்கள் வந்து மன்னிப்பு கேட்காமல் இருக்கும்போது பெண்கள் உங்களுக்கு ஓட்டு போட்டுருவாங்களா? நீங்கள் யார் கேவலப்படுத்தி பேசுகிறீங்க? காங்கிரஸ்லேருந்து வெளியே வரும்போது காங்கிரஸ் மாநில தலைவர் என்ன கேவலப்படுத்தலை? ஒரு பெண்ணாக ஒரு பெண் ஒரு நான் அப்படி தான் பார்த்தேன், ஒரு நடிகை இருக்கட்டும், ஆனால் அந்த கட்சியில் இருக்கும்போது ஒரு பெண்ணாக கூட பார்க்காம கேவலமாக பேசினாங்க. இப்போ உங்கள் கூட்டணியில் இருக்கிறவங்க இவ்வளோ கேவலமாக பேசும்போது ஏன் யாருமே பதில் கொடுக்க மாட்டேங்கிறாங்க? ஏன் கண்டனம் தெரிய வைக்க மாட்டேங்கிறாங்க? ஏன் அவர் பேசுனது தவறுன்னு சொல்ல மாட்டேங்கிறாங்க? பேசட்டும், தைரியம் இருக்கா? இட்ஸ் அன் ஓப்பன் சேலஞ்ச். காங்கிரஸ் மாநில தலைவர் அவர்கள் வந்து ஓப்பன் சேலஞ்ச் வைக்கிறேன், பேசுங்க. திராவிட முன்னேற்ற கழகம் வந்து பெண்களுக்காக இவ்வளோ செஞ்சுருக்குன்னு சொல்லும்போது அவங்ககிட்டே கேட்குறேன், பேசுங்க. உங்கள் கட்சியில் எத்தனை பெண்கள் இருக்குது? நான் அந்த கட்சியில் இருந்திருக்கேன். ஒரு பெண் எப்படி பாதுகாக்கிறீங்கன்னா எனக்கு தெரியும். ஆனால் நீங்கள் வந்து சொல்லுங்கள், இன்றைக்கி ஏன் நீங்கள் அந்த பெண்கள் பற்றி கேவலமாக பேசும்போது ஒரு பதில் வரமாட்டேங்குது? ஏன் கனிமொழி அவர்கள் வந்து இதை பற்றி ஏன் ஒரு பேச்சுவார்த்தை எதுவுமே எடுக்கல? ஏன் அதை கண்டித்து பேசலை? அதை கண்டித்து பேசணும். வெளியில் நடந்த பரவாயில்ல, நம்ம கட்சிக்குள்ளே நம்ம கூட்டணிக்குள்ளே இருக்கும்போது நாங்கள் அதை பற்றி பேச மாட்டோம், ஏன்னா கூட்டணியில் இருக்கோம். அது தவறு. ஒரு பெண் இருக்கும்போது கட்சிக்கு அப்பாற்பட்டது. ஒரு பெண் சொல்லும்போது ஒரு கூட்டணிக்கு அப்பாற்பட்டது. ஒரு பெண் சொல்லும்போது மாநிலத்தோட பெண் கிடையாது, இந்தியாவோட பெண். ஒவ்வொரு பெண் இந்த நாட்டின் இந்த மண்ணோட ஒரு சகோதரி இல்லைனா ஒரு மகள், அப்படி தான் நம்ம பார்க்குறோம். தாய் நாடு சொல்கிறோம். ஆனால் நீங்கள் அந்த தாய்க்கு மதிப்பு கொடுக்கலனா, அந்த தாய்க்காக நீங்கள் பேசலைனா மிகவும் கேவலமான செயல் நான் நினைக்கிறேன். கட்சி தாவி போகிறதுனால ஒரு கேவலமான செயல் சொல்கிற தலைவர், ஒரு பெண்களை கேவலமாக பேசும்போது ஒரு மிக கேவலமான செயல் சொல்கிற அளவுக்கு தைரியம் இருக்கான்னு நான் பார்க்குறேன். ரெஸ்ட் ஐ எம் ஓப்பன் டு யோர் க்வெஸ்சன்ஸ். ஃபுல் வீடியோ அவர் போடட்டும், சரிங்க? முன்ன பின்னாடி என்ன பேசுறது? நீங்கள் 6 நிமிஷம் வீடியோ பார்த்தீங்களா? சரி, அவர் என்ன பேசியிருக்கிறாரு? அதுதான் அவர் சொல்கிறாருல்ல, அப்போ பெண்கள் எப்படி பார்த்தாலும் அதுதான். அப்போ எப்படி பார்த்தாலும் ஆல் விமன் ஆர் ப்ராஸ்டிடியூட், அவர் சொல்கிறது அதை நியாயப்படுத்துகிறாரு, அவ்வளோதானுங்க? அதுதான் சொல்கிறேன்.
அப்போ அந்த 6 நிமிஷம் வீடியோல அவர் எங்கேயாவது இது நடந்தது தவறு அப்படி சொல்றாரா? அவர் மதத்தை ஒரு தனக்கு ஒரு சாதகமா வச்சுட்டு ஒரு பெண்களை வந்து ஏன் எப்படி எப்படி ஒரு பேச வார்த்தைகள் யூஸ் பண்ண முடியும்? ஏங்க மன தர்மத்தை அது நீங்க போய் பாருங்களேன். அவர் சொல்றாருல எங்க இருக்கு எங்க இருக்குன்னு அவர் ப்ரூவ் பண்ணட்டும். அவர் தானே கேள்வி, நான் கேள்வி கேட்கேன், நான் கேள்வி கேட்பேன், ஒரு பெண்ணாக நான் ஒரு கேள்வி கேட்பேன், ரைட்? போய் படிங்க, இருக்கா இல்லையா நீங்க படிச்சு பாருங்க, அவர் படிச்சு பார்த்துட்டு எனக்கு இருக்கான காமிக்க சொல்லுங்க. ரைட், எங்கேயுமே எங்கேயுமே பெண்கள் கேவலப்படுத்த அளவுக்கு எங்கேயுமே ஒரு வார்த்தைகள் கிடையாது. அவர் அவர் ஃபுல்லா படிச்சுட்டு புரிஞ்சுக்கிட்டு பேச சொல்லுங்க. அதுல இருக்கிறது தவறாக புரிஞ்சுக்கிட்டு பேசிட்டு இருக்காரு. நான் எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கணும் அவசியம் இல்லை. ஒரு கட்சி தலைவராக இருக்கும் போது அவர் என்ன சொல்ல வரோம்னா அது புரிஞ்சுக்கிட்டு தான் அவர் பேசணும். நாள் இன்னைக்கு வந்து ஒரு வார்த்தை பேசிட்டு நான் புரியாம பேசிட்டுன்னா அவர் சொல்லக்கூடாது. ஏன் சொல்லி கொடுக்கணுமா? குழந்தையா நானு? ஒரு பெண்ணாக இருக்கும்போது ஒரு பெண்ணாக இருக்கும்போது அதான் சொல்றேன். நீங்க கட்சி விட்டுடுங்க. இன்னைக்கு நான் இங்கே உட்காந்துட்டு பேசிட்டு இருக்கேன்னா கட்சி சார்பாக மட்டும் பேசல, ஒரு பெண்ணாக நான் பேசிட்டு இருக்கேன். நாளைக்கு யாராவது அவங்க வீட்டில் இருக்கிற பெண்களை பார்த்துட்டு இப்படி இருக்குன்னா ஒரு தவறான வார்த்தை பேசிட்டாங்கன்னா விட்டுருவாங்களா? விட்டுருவாங்களா? இதே திருமாவளன் அவர்கள் விட்டுருவாரா? நான் பேசாத பேசாதது ஒன்று ஆமாம் அப்படி தான் பேசிக்கணும் சொல்லி சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போயிட்டு நான் வந்து வெற்றி பெற திரும்பி வந்திருக்கேன். அப்போவே அவருக்கு பதிலடி கொடுத்துட்டேன். இன்றைக்கி தான் திருமாவளன் அவர்களுக்கு நான் பதிலடி கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. அவர் என்னை பற்றி தவறாக ஒரு ஒரு நியூஸ் பரவிட்டு நான் வந்து சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் 22 கேஸு சுப்ரீம் கோர்ட்டில் ஜெயிச்சுட்டு நான் திரும்பி வந்தேன். பதில் அப்போவே கொடுத்துட்டேன். ஒரு பெண் தேவையில்லாத நேரத்தில் அவளை சீண்டுனா அவள் எப்படி இருப்பான்னு அவருக்கு காமிச்சிட்டேன். ஒரு பெண் தவறாக வார்த்தைகள் பயன்படுத்தாதீங்க. பெண்கள் வந்து உங்களுக்கு ஒரு ஆப்ஜெக்டிஃபைங் ஒரு ஃபிகர் கிடையாது, சரிங்களா? ஒரு கவர்ச்சி நடிகை சொல்கிறதுக்கும் இல்லை பெண் வந்து ஒரு விபச்சாரி சொல்கிறதுக்கும் தேவையில்லையே. அவர் புரிஞ்சுக்கிட்டு பேசட்டும்னு நான் சொல்கிறேன். அவர் ஒரு தலைவர் தானே? இல்லை கோட்பாடு வந்து மத ரீதியாக அவர் வந்து ஒரு தர்மத்தை வந்து தனக்கு வந்து சாதகமாக வச்சுட்டு அவர் பெண்களை இழிவுபடுத்துறாருல்ல. நான் அவர் என்ன பேசணும்னா இல்லை, தவறு போகும்போது தவறு பண்ணும்போது தட்டி கேட்பேன். அது எப்படி பேசணும் அவருக்கு நான் சொல்லி கொடுக்குறேன்னு அவர் தலைவர் இருக்கணும்னு அவசியமே இல்லை. நெக்ஸ்ட் குவெஸ்சன். இதுதான் திசை திருப்புறதுக்காக இந்த மாதிரி விஷயங்கள் பண்றது. இப்போ நீங்க வந்து என்ன விஷயம் இருக்கு அவருக்கு எதிராக வந்து ஒரு விஷயம் நாங்க பேச போறோம், அவருக்கு எதிராக ஒரு எல்லா பெண்கள் வந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க தெரிஞ்சோடனே நாளைக்கு வந்து திசை திருப்புறதுக்காக இன்னொன்று விஷயம் பண்ணுவாரு, சரிங்களா? நீங்க வந்து நான் ஆரம்பத்துல சொன்னதுதான், நீங்கள் ஒரு தவறு பண்ணியிருக்கீங்க, பெண்களை எதிராக நீங்கள் பேசியிருக்கீங்க, அதுக்கு ஒரு மன்னிப்பு கொடுங்க. அவ்வளோ பெரிய விஷயமா? நான் எனக்கு மட்டும் சொல்ல, உங்கள் வீட்லேயே பெண்கள் இருக்கிறாங்களே, மன்னிப்பு கேட்காம இருக்கட்டும். அப்புறம் அடுத்த கட்டம் என்ன நான் சொல்கிறேன், நீங்கள் வந்து ஃபுல்லாக படிச்சுட்டு சொல்லுங்கள் தம்பி. என்கிட்ட கேள்வி கேட்கறதுக்கு முன்னாடி நீங்கள் படிக்கணும். நான் படிச்சிட்டேன், நான் படித்ததுனால தான் இங்கே உட்காந்துட்டு நான் பேசிகிட்ருக்கேன். இல்லை தவறாக புரிஞ்சுக்கிட்டு நீங்க பேசுறது உண்டு. எனங்க மன தர்மத்துல என்ன இருக்கு அது மட்டும் தான் நம்ம பார்க்கணும். நம்ம பெரியார சொல்லும் போது எல்லாத்தையும் நீங்க ஏத்துக்க முடியாது. அதுக்காக வந்து தர்மத்துக்கு எதிராக நான் இதுவரைக்கும் பேசினதே கிடையாது. பெரியார சொல்லும் போது பெண்களுக்காக அவர் பேசினவர், ஒரு தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக அவர் போராடினவர். அதுக்காக நான் என்ன பெரியார சொல்லிக்கிறேன். ஆனால் எந்த தர்மத்துக்கு எதிராக நான் பேசல. ஆனால் எந்த கட்சிகள் வந்து தன்னை வந்து கொள்கையே பெரியார ஒரு கொள்கை சொல்கிறாங்க. அவங்க வீட்டில் இருக்கிற பெண்கள் கோயில் கோயிலாக போயிட்டு சுற்றிட்டு வராங்க, பின்னாடி கோபுரம் கரெக்டாக வரதானா இல்லையானா ஃபோட்டோ எடுத்துகிட்டு வராங்க. நான் பேரே சொல்லலையே, நான் வந்து பேரே சொல்லலையே. எனக்கு யார் யாரு திராவிட திராவிட கட்சிகள கொள்கை இதுதான் சொல்றவங்களும் வீட்லயே ஒரு கொள்கை ஃபாலோ பண்ணுங்கன்னா சொல்ல முடியலன்னா அதுக்கப்புறம் மக்களுக்கு இது வந்து உபதேசம் கொடுக்க கூடாது. நான் பேரை சொல்லல. கட்சினா ஸ்டாலின் அவர்கள் மட்டும்தான் கட்சியா? கொள்கை சொல்றேன்.
எனங்க அனைத்து வயது பெண்களும் சபரிமலைக்கு செல்லலாம் என்று உச்சநீதிமன்றம் சமீபத்தில் தீர்ப்பு போட்டுச்சு. ஆனா அது வந்து பாஜக வரவேற்கல. இதுல உங்க நிலைப்பாடு என்ன? அப்பவே சொல்லிட்டேன், அப்பவே நான் சொல்லிட்டேன், சபரிமலை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு நேற்று பண்ண முடிவு கிடையாது. பல ஆண்டுகளாக, கிட்டத்தட்ட 500 வருஷத்துக்கு மேலாக ஒரு ஒரு நம்பிக்கை, அது இன்னைக்கு பேசிட்டு நாளைக்கு ஒரு தீர்ப்பு வந்து அதனால அந்த நாளைக்கு உடனே நான் அதுக்கு எதிர்த்து போட ஆரம்பமே கிடையாது. டைம் ஆகும். நம்ம வந்து எபாலிஷ்மெண்ட் ஆஃப் ட்ரிபிள் தலாக், இந்த முத்தலாக்கு எதிராக நம்ம போராடி இப்போ தானே வெற்றி கிடச்சிருக்கு. பாஜக ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் தானே பிரதமர் மோடி அவர்கள் வந்ததுக்கு அப்புறம் நமக்கு வந்து ஒரு வெற்றி கிடச்சிருக்கு. ஸோ இது வந்து நேற்று வந்த டிசிஷன், இன்னைக்கு நான் வந்து அதை போராடுவேனா கிடையாது. யூ ஹாவ் டு பி எ ரெபல் வித் அ காஸ். சும்மா ரெபல் பண்ணணும் அதுக்காக இருக்கக்கூடாது, ரெபல் வித் அ காஸ், அவ்வளோதான். நானும் ரெபல் தான், ஆனால் ரெபல் வித் அ காஸ், அதுதான் நான் சொல்வேன். யார் வேணாலும் கடவுள் வந்து நீங்கள் வரக்கூடாது, நீங்கள் வரக்கூடாதுன்னா கடவுள் படைக்கும் போது பெண்கள் இப்படி தான் இருக்கணும், ஆண்கள் இப்படி தான் இருக்கணும், கடவுள் பார்த்து படித்தாரா? இல்லையே, எல்லாமே சமம் தான். யார் அவசரப்படாதீங்க, நான் சொல்கிறேன், அவசரப்படக்கூடாது, அவசரப்படக்கூடாது. நான் அப்போவே நான் அப்போ ட்வீட் என்ன போட்டேன்னு அதை எடுத்து படிங்க தம்பி. வி ஆர் வேஸ்டிங் டைம் ஹியர். சபரிமலை தீர்ப்பு வர வச்சது, அது அப்போ என்ன சொல்லணும் அது எல்லா பிரஸ்லையும் பேசிட்டேன், நான் டிபேட்லையும் போயிட்டேன், அது பார்த்துட்டு நான் இப்போ சிம்பிளாக அவர்கிட்டயே சொன்னேன், பி அ ரெபல் வித் அ காஸ். சும்மா வந்து ஒரு விஷயத்தை, தேவையில்லாத விஷயத்தை ப்ரூவ் பண்ணுறதுக்காக ரெபலாக இருக்கக்கூடாது. கவர்னர் பொறுத்த வரைக்கும், ஆளுநர் பொறுத்த வரைக்கும் பார்ட் ஆஃப் கவர்மெண்ட். ஆளுநர் தெளிவாக சொல்லியிருக்காங்க, 7.5% அவர் வந்து மற்ற லீகல் ஒப்பீனியன் எடுத்துட்டுருக்காரு. ஒரு 4 வாரம் ஆகும்னு அவர் டைம் கேட்குறாரு. டைம் கொடுக்குறதுல தப்பே இல்லையே. நான் மறுபடியும் அதான் சொல்கிறேன், எல்லாமே வந்து இம்மிடியேட்டாக நடக்கணும். ஏன்னா இவங்க ஆட்சியில் இருக்கும்போது இன்றைக்கி சொன்னது, அப்போசிஷனில் சொன்னது இம்மிடியேட்டாக நடத்தி விட்டுட்டாங்களா? இட் டேக்ஸ் டைம். ஆளுநர் வந்து இட்ஸ் பார்ட் ஆஃப் கவர்மெண்ட். ஸோ கவர்மெண்ட் டிசிஷன் இஸ் தேர் டு ஹெல்ப் த பீப்புள். தமிழ்நாட்டு மக்களுக்கு அந்த நீட் தேர்வில் தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்லது செய்யணும்னு ஆசை பாஜக அரசாங்கத்துக்கு இருக்குது. ஆனால் 4 வாரம் டைம் கேட்குறாங்கன்னா லீகல் ஒப்பீனியன் என்ன சரியாக இருக்கும் அதை எடுக்கிறதுக்கு? இன்றைக்கி எனக்கு நம்ம தமிழ்நாட்டிலேருந்தே ஒரு பையன் ஜீவித் குமார் வந்து நீட் தேர்வு டாப்பிங் டாப்பர் ஆகி வந்து கிராக் பண்ணியிருக்காரு. அதுதாங்க படிச்சாரு, நான் இல்லை சொல்லலை, நானே தான் அவருக்கு லேப்டாப் கொடுத்து ஃபோனில் பேசினேன் தம்பி. நான் அவரை பற்றி இல்லைங்க, எல்லா ஜீவித் குமாருக்கு இல்லைங்க, நான் சொல்கிறேன் எல்லாமே ஜீவித் குமார் இல்லை, ஆனால் எல்லாருக்கும் அந்த தகுதி இருக்குது. நம்மளே வந்து தகுதி குறைச்சி அவங்கள பற்றி பேசிகிட்டு இருக்கோம். மற்ற எல்லாமே அந்த கவர்மெண்ட் வந்து நீங்கள் நீட் தேர்வில் தான் படிக்கணும், ப்ரைவேட் டியூஷன்ஸ் இருக்குது, வேறு டியூஷன் சென்டர்ஸ் இருக்குது, அதை நீங்கள் படிக்க முடியாது நான் சொல்லவே இல்லையே. எல்லா கவர்மெண்ட் இஸ் கிவிங் ஹெல்பிங் ஹேண்ட் கொடுத்துட்ருக்காங்க. அந்த கேள்வி நீங்க வந்து காங்கிரஸ்ல போய் கேட்கணும். இப்போ ஆமாங்க, இப்போ அதில் அந்த 7 பேர் வந்து ஒரு தனி நபர் ராஜீவ்காந்தி அவர்களுடைய கொலை விஷயத்தில் அந்த 7 பேர் வந்து தண்டனை அனுபவிச்சிருக்காங்க. எனி டிலேட் ஜஸ்டிஸ் இஸ் நாட் நோ ஜஸ்டிஸ்னா சொல்வோம், சரிங்களா? இப்போ இந்த விஷயத்தில் ஆளுநர் வந்து பேசுகிறாருன்னா அவர் பேசி சொல்லுவார். இதுக்கு அவங்களுக்கு கருத்து வேறுபாடு இருக்கா இல்லையா, அவங்களை விடுதலை செய்யலாமா வேண்டானா, அதை காங்கிரஸ் தான் முடிவு பண்ணணும். ஏன் காங்கிரஸ் அதுக்கு குரல் கொடுக்க மாட்டேங்கிறீங்க? இதே வந்து அழகிரி கிரிக்கெட் போய் கேளுங்க, ஏன் அதுக்காக போராட்டம் வைக்கலையே தமிழ்நாட்டில் போய் கேளுங்க. எந்த கொள்கை இல்ல, எந்த கொள்கை நான் கேட்டேன், கொள்கை கூட்டணி சொல்றாரு, எந்த கொள்கை நான் கேட்டேன். ஆமாங்க, எந்த கொள்கை கொஞ்சம் சொல்ல சொல்லுங்களேன். அங்கிருந்து யாரு மேல? ஆமாம், ஏன் கேட்கக்கூடாதா? கூட்டணி தானுங்க, இதான் கொள்கையான அப்புறம் நான் கேட்பேன். பெண்கள் இழிவாக பேசுறது, பெண்கள் வந்து எல்லா பெண்கள் வந்து விபச்சாரிங்கன்னு சொல்றது, இதுதான் அவங்களுடைய கொள்கையா? இதான் கேள்வி தான் நான் கேட்பேன். யாரு சிச்சி, நான் அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டேங்க. நியாயதர்மமாக நான் பேசுறேன்,
தர்மம் சொல்லும்போது அது எங்களுக்கு தெரியும், நியாய தர்மம் தான் பேசுவோம் நாங்கள். இல்லை அதுதாங்க, அவர் ஃபுல்லாக புரிஞ்சுக்கிட்டே. நான் என்ன சொன்னேன், ஒரு விஷயம் எழுதியிருக்காங்கன்னா பல விஷயங்கள் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ராமாயண மகாபாரதத்துலேருந்து எல்லா பல விஷயங்கள் இருக்கு, எல்லாமே இவங்க அப்படியே ஃபாலோ பண்ணுறாங்களா? புரிஞ்சுக்கிட்டு பேசணும், அவ்வளோதான் நான் சொல்கிறேன். எனக்கு யார், எனக்கு நிறைய வேலை இருக்குங்க, எனக்கு நிறைய வேலை இருக்குது. ஏங்க ஓகே, அவர்கிட்ட அவர் வந்து மன்னிப்பு கேட்கணும் நாங்கள் சொல்கிறோம், அவ்வளோதான். மன்னிப்பு கேட்குறாரு, அவர் பெண்களுக்கு மன்னிப்பு கேட்கணும், சரிங்களா? ஒரு வேளை நீங்கள் சொல்கிறீங்களா, அந்த ஒரு வேளை நேரம் வரும்போது இல்லைங்க, ஒரு வேளை நீங்கள் வந்து ஒரு அசம்ஷன்ஸ்லேயே நம்ம வந்து பதில் இப்போ கொடுக்க முடியாது. ஆப்ஷன்ஸ் ஏன் கேட்குறீங்க, நாங்கள் அதுக்கு எதிர்ப்பு தெரிய வச்சோமா? முதல்ல என்ன பண்ண போகிறோம், நாங்கள் வந்து அறிவிச்சதுக்கப்புறம் இந்த கேள்வியெல்லாம் வரட்டோங்க. அது அசம்ஷன்ஸ்க்கு நான் பதில் கொடுக்க முடியாதுங்க. அது வந்து அது 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 பிரதமர் மோடி அவர்களும் முடிவு பண்ணுவார், சரிங்களா? ஜே பி நட்டா அவர்கள் முடிவு பண்ணுவார், அவங்க ரெண்டு பேரும் முடிவு பண்ணட்டும், அப்புறம் உங்களுக்கு பதில் வந்துடும். ஓகே, இப்போ திசை திருப்பி நம்ம வேற விஷயத்துக்கு போயிட்டு இருக்கோம். லெட்ஸ் ஸ்டிக் டு திஸ். நான் ஃபுல் ஃபோஸ்டா இப்போ இங்க இறங்கியிருக்கேங்க, இதுல இறங்கியிருக்கேன். திருமாவளவன் சார் மன்னிப்பு கேட்கணும், அதுல இறங்கியிருக்கேங்க. இப்போதுக்கு கன்னியாகுமரிக்கு இன்னும் டைம் இருக்கு. கமல் சருக்கு நான் பதில் சொல்லணும் அவசியமே இல்ல. கமல் சருக்கு பதில் சொல்லணும்னா கமல் சருக்கு நான் பதில் சொல்ல விரும்பல. இது வரைக்கும் நான் வந்து பார்ட்டி லீடர் இருக்காரு, அதை தாண்டி எனக்கு ஒரு மிக சிறந்த நண்பராக இருக்காரு கமலாஸ். ரைட், அப்போ நேரம் வரும்போது பதில் கொடுப்போம். ஏன்னா இங்கே வரும்போது நீங்க என்ன மேனிஃபெஸ்டோல கொண்டு வரீங்க இல்லைங்க, நாங்க அது பீகார்ல பாஜக மேனிஃபெஸ்டோ இருக்கும். அப்ப இங்கே வரும்போது யாருமே வந்து தடுப்பு ஊசி அதுல தெளிவாக இருக்கு, தடுப்பு ஊசி பீகார்ல ஃப்ரீயா கொடுக்குறோம். இங்க என்ன சொல்றோம், ஸ்டேட் வைஸ் அவங்க முடிவு பண்ணிட்டு ஃப்ரீயா கொடுக்கணுமா வேண்டாமா, அவ்வளவுதானே? ஜெயிச்சா இல்ல, நாங்க வந்து மேனிஃபெஸ்டோல இருக்கு, அது எல்லாமே வந்து மேனிஃபெஸ்டோல இருக்கும். தி பேசிக் திங், அது எல்லாருக்கும் இருக்கும், எல்லாருக்கும் கொடுக்கப்படும். எனங்க அதுக்காக தான் பிரதமர் மோடி அவர்கள் ஆரம்பத்திலிருந்து வேக்சினேஷன் வந்தோடனே இட் வில் பி கிவன் டு தி என்டையர் கண்ட்ரினா தெளிவாக சொல்லியிருக்கிறாரு. பீகார் இஸ் பார்ட் ஆஃப் இந்தியா தானுங்க. இல்ல, தட்ஸ் ஓகே, தேர்ஸ் நத்திங் ராங். அதுக்கு நிறைய இருக்கு, நாங்க வந்து இங்க நிறைய வந்து ஃபேன் கொடுக்குறோம், ஏசி கொடுக்குறோம், ஃப்ரிட்ஜ் கொடுக்குறோம், டிவி கொடுக்குறோம், நிறையவே சொல்லிட்டு இருக்கோம். நம்ம வந்து என்ன தேவையா இப்போ, அது இந்த தேவையில்லாதது சொல்லல, வெற்றி பெற்றால் இல்ல, வெற்றி பெற்றால் இல்லைங்க. இட்ஸ் பேசிக்லி அத பிரதமர் அவரே சொல்லிட்டாரு, ஃபார் எவ்ரிதிங் இட் வில் பி கிவன். எனிதிங் எல்ஸ் தலைவருக்கு தலைவர் பதில் சொல்வாரு, முருகன் அவர்கள் பதில் சொல்வாரு, தலைவர் டு தலைவர் அவங்க பதில் சொல்வாங்க. யாரு இப்ப நான் கமல் சார் விமர்சிக்கணும் அவ்வளவுதானே ஆசைப்படுறாரு? நான் கொடுக்கணும் அவசியம் எனக்கு தோணல, அவ்வளவுதான். யாரு தலைவருக்கு தலைவர் பதில் சொல்லணும்? நான் இப்போ நான் ஏன் தலைவர் நான் ஏத்துக்கணுங்க, தலைவராக நான் ஏத்துக்கணும். சரிங்க, ஆளுநர் என்ன சொல்லியிருக்கிறாரு, ஐ நீட் 4 weeks டைம், முடிவு எடுக்கட்டும். நீங்க அவர்கிட்ட போய் கேள்வி கேளுங்க. எனக்கு ஃபர்ஸ்ட் வி ஹாவ் டு, அதான் சொன்னேன், எந்த விஷயம் இருந்தாலும் புரிஞ்சுக்கிட்டு தான் நம்ம பேசணும். அந்த 7 பேருக்காக விடுதலைக்காக பேசும்போது அது லாஸ் என்ன இருக்கு, சுப்ரீம் கோர்ட் ஆர்டர்ஸ் என்ன இருக்கு, அது எல்லாமே படிக்கணும். த கவர்மெண்ட் கேன் டிசைட், ரைட் அதுக்கு 4 வாரம் கேட்டிருக்காருல்ல,
ஒன் திங் அட் எ டைம். இப்போ உங்களுக்கு எது முக்கியம், இந்த நீட்டுக்காக 4 weeks டைம் கேட்டிருக்காரு அது முக்கியமா? இல்லை தம்பி, இப்போ நான் கேட்குறேன், இப்போ உங்களுக்கு மெயின் என்ன இருக்குது? இந்த 4 வாரம் டைம் கேட்டிருக்காங்க, அதில் வந்து அவர் வந்து இமீடியட்டாக ஒரு முடிவு சொல்லணுமா, இல்லை அந்த 7 பேருடைய விடுதலைக்காக இமீடியட்டாக முடிவு சொல்லணுமா? யார் வரட்டும், லீகல் ஒப்பீனியன் இருக்குங்க. நீங்களும் நானும் இங்கே உட்காந்துட்டு, லீகல் உங்களுக்கு தெரியாது எனக்கு தெரியாது, லீகலாக என்ன இருக்கோ அது 2 இயர்ஸ் டிலே நம்ம பார்க்க முடியாது. திசை திருப்பி மறுபடியும் இப்போது மற்ற கட்சிகள் பண்ணாங்கன்னா இப்போ நீங்களே வந்து திசை திருப்பி வேறு விஷயத்துக்கு போகிறீங்க. திஸ் பிரஸ் மீட் இஸ் பேசிக்லி டு கண்டெம் வாட் மிஸ்டர் திருமாவளவன் ஹேஸ் ஸ்போக்கன். ஹி ஹேஸ் டு அப்ரோஜைஸ் டு தி விமன் அண்ட் வி வில் சீ டு இட் தட் ஹி டஸ் எனி திங். வில் வெயிட். So his attack is on women, or he is attacking women, or his attack is on one particular religion, that he has to make it clear. இல்ல இல்ல அதுதான் சொல்றேன். அப்ப அந்த மனுரீதி சொல்லும்போது ஒரு ஹிந்து இது ஹிந்து மதத்துக்கு வந்து எதிராக அவர் பேசுறாரு, அதுதான் சொன்னேன். கூட்டணியில இருக்கீங்க, கூட்டணியில இருக்காரு. அவங்க கூட்டணியில இருக்கிற வீட்டிலே இருக்கிறவங்க பெண்கள் கோயிலுக்கு போக வேண்டாம், இந்து மதத்தை நம்ம வேண்டாம் சொல்ல சொல்லுங்க. தேங்க்யூ.